வளர் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள். வாங்க, அவர் சொல்வதை கேட்போம். வணக்கம். வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கோகுல், நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேண்ணா. நான் வர 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் வரப்போகுது. வழக்கம் போல் நாம் தமிழர் 40 தொகுதிகளையும் தனிச்சு தான் போட்டிடுறீங்க. தேர்தல் பணியெலாம் எப்படி போயிட்டுருக்கு? இந்த தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும் நினைக்கிறீங்க? என்னென்ன தொகுதிகளில் வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? அதாவது கோகுல், நாம் பொதுவாகவே வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியினுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? வெற்றியாக தான் இருக்கும். அந்த வெற்றியை ஒரு இலக்காக வச்சுட்டு தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. அதாவது ஒரு சில நேரம் ஒரு கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், என்னடா நம்மளை சின்னத்தை முடக்கிட்டாங்களே நம்மளை. அதாவது அந்த சின்னத்தை முடக்கிறதுங்கிறத மற்றவங்களாம் என்ன அந்த சின்ன இல்லைன்ட்டாக அடுத்த சின்ன கொடுத்துட்டாங்களேன்னு அப்படி கிடையாது. அதாவது ஒரு 500,000 துண்டறிக்கி அடிச்சு வச்சிருந்தோம். 500,000 துண்டறிக்கி, 500,000 சுவரொட்டிகள், எத்தனையோ பதாகைகள் எல்லாமே வீணாக போச்சு. அப்போ நம்மள்ட்ட அது ஒரு மிகப்பெரிய முடக்கம், அது ஒரு மிகப்பெரிய தேக்கம். அந்த தேக்கத்திலிருந்து மீண்டு எழுந்து நமக்கு, அதாவது ஆள்பலம் இல்லாத கட்சி, அதிகார பலம் இல்லாத கட்சி, பணபலம் இல்லாத கட்சி, ஒன்றே ஒன்று தான், இளைஞர் பட்டாளம், மாணவர் பட்டாளம், இணையதளம், இன்னும் சொல்லணும்னா சமூக வலைதளம், இதுதான் நம்மளுக்கான மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது, நம்மளுக்கான ஒரு பக்கபலமாக இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம உடைய சின்னத்தை கொண்டே சேர்த்துடும். ஆனால் இதற்கு முன்னாடி அந்த ஒரு தேக்க நிலை ஏற்படுச்சு பார்த்தீங்களா, அந்த தேக்க நிலையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு மிக வீரியமாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த காலகட்டம் மிக கொடுமையான வெயில் இருக்கும். ஆனால் தேர்தல்ன்ற அந்த அதாவது நம்ம இனப்பட்ட துன்பம், 2009 இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன? ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்தது. அப்போ ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தா கொன்னது, செத்தது ஈழத்தமிழர்களாக கொன்னது யார்? சிங்கள பேரினவாதம். அந்த சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்தது யார்? இங்கே இருந்த இந்திய காங்கிரஸ், சோனியா காந்தி தலைமையிலான இந்திய காங்கிரஸ் தான் முழுக்க முழுக்க ஒட்டு மொத்தமாக. அதாவது சோனியா காந்தி என்ற ஒரு ஒற்றை நபர் தாலி எடுத்த ஒரு காரணத்தினால, அதை ஒரு காரணமாக வச்சு, அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் அதை ஒரு காரணமாக வச்சு 1,500,000 பேர்த்தோட தாலியை, தமிழர்களுடைய தமிழச்சிகளுடைய தாலியை அறுத்தாங்க. அப்போ அதை மனசில் நேந்திக்கிறோம். ஈழத்தமிழர்கள் எவ்வளோ ரத்தம் சிந்தினாங்க, எவ்வளோ சதை, எவ்வளோ உயிர், எவ்வளோ குழந்தைகள், எத்தனை உடமைகளை இழந்து இன்றைக்கி அனாதையாக ஒவ்வொரு நாட்டிலையும் புலம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் இதே தாய் தமிழகத்தில் எத்தனை பேர் இன்ன வரையும் ஒரு குடியுரிமை கூட வாங்க முடியாமல், இரட்டை குடியுரிமை கூட வாங்க முடியாமல், மீண்டும் தங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நாடுகளுக்கும் போக முடியாமல் இன்னொரையும் அடிமையாக இருக்கான். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்திய பேரினவாதம் எப்போவுமே அது சிங்களத்துக்கு ஆதரவாக இருக்கிற அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது எதிராக இருக்கிற அரசாங்கம் மாதிரி காட்டிக்கிட்டாலும் சரி, ஆனால் ஒன்றே ஒன்று, இவர்கள் சிங்களவர்களுக்கு ஆதரவு எதிர்ப்புன்ற காட்டி எப்போதும் தமிழர்களுக்கு எதிரி, ஈழத்தமிழர்களுக்கு எதிரி, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிரி. இப்போ தலாயிலாம் தலைமையில் இங்கே வந்து திபெத்தியர்கள் வந்து இருக்கிறாங்க, அவர்கள் வாழக்கூடிய பகுதி, அவர்களும் வந்தேரிகள்னு சொல்கிறத விட அகதிகள் தான். அந்த அகதிகள் அவங்க வாழ்கிற வாழ்க்கை தரம் என்ன, அவர்களுடைய குடியிருப்பு என்ன, அவருடைய வசதிகள் என்ன, அவங்க குடியிருக்கிற பகுதியில் இந்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்குற வசதி என்ன, அதெல்லாம் போய் பாருங்க. இதே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ இங்கே இருக்க ஈழத்தமிழர்களுக்கான முகாம்களை போய் பாருங்க. அப்போ அவர்களாம் எவ்வளோ சித்திரவதப்படுறாங்க. அது காரணம் என்ன? தமிழர்களுக்காக பிறந்த ஒரே ஒரு காரணம், தமிழ் மொழி பேசின ஒரு காரணம், தமிழனாக வாழ்ந்த ஒரு காரணம் தான் அங்கே ஒரு இனப்படுகொலை காரணமாக இருந்துச்சு. அப்போ இந்த இனப்படுகொலையை செஞ்ச காங்கிரஸை நம்ம கருவறுப்போம்னு சொல்லி தான் அந்த கட்சியை ஆரம்பித்தோம். அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம். வெறுமனை இதை வந்து ஒரு தேர்தலாக பார்க்கல, என் இனத்திற்கான விடியலாக இதை பார்க்குறோம். ஒருவேளை இந்த தேர்தலில் 40-40 நம்ம வெற்றி பெற்றால் பாராளுமன்றத்தில் நம்ம தனித்தமிழ் இனத்தை பேச முடியுமா முடியாதா? முடியும் தானே. தனித்தமிழ் இனத்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி நம்ம கொண்டு போக முடியுமா முடியாதா? புரியுதுங்களா? நாம் ஒரு அடுத்த 40 பாராளுமன்ற உறுப்பினர் நாம் வச்சுருந்தா நம்ம அடுத்து இங்கே சட்டசபையை கைப்பற்ற முடியும். சட்டசபையை நம்ம கையிலேருந்து 40 பாராளுமன்ற தொகுதி நம்ம கையிலேருந்து நம்ம பாராளுமன்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறும் பட்சத்தில் இந்திய அரசையே நாம் வந்து ஒரு அசைச்சு பார்க்க முடியும். என் இனத்திற்கான, என் தொப்புள் கொடி உறவுகளுக்கான ஒரு தீர்வு ஏற்படுத்த முடியும். அப்போ நாங்கள் வெறுமனே 2024 தேர்தலை ஏதோ ஒரு பாராளுமன்ற தேர்தலை கடந்து போக விரும்பலை. என் இனத்தினுடைய வலி, என் இனத்தினுடைய ரத்தம், என் இனத்தினுடைய சதை, என் இனத்திற்கு ஏற்பட்ட இழப்பு, இதுக்கு ஒரு மருந்தாக இருக்கணும், இதற்கு ஒரு தீர்வாக இருக்கணும், சொல்யூஷனாக இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ஓடுறமே தவிர, அப்போ எங்களுடைய இலக்கு என்பது எங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் இருக்கிற எங்களுடைய தனித்தமிழீழம், அந்த ஈழத்தமிழர்களுக்கான ஒரே ஒரு தீர்வு, தமிழர்களுக்கான ஒரே ஒரு தீர்வு, தமிழருக்குன்னு ஒரு நாடு. அப்போ இதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் கலப்பணியை செய்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கும், தமிழ்நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மொழி வழிபாட்டு மொழியாக இல்லை, நம்மளுடைய தமிழ் மொழி வழிபாட்டில் மொழியாக இல்லை, வழக்காடு மண்டலத்தில் உயர்நீதிமன்றத்திலேயோ மதுரை கிளையிலேயோ அல்லது சென்னையிலேயோ வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை, கல்விப்பட்டியலில் தமிழ் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மாநில கல்விப்பட்டியலில் தமிழ் இருக்கிறது போல மத்திய அரசு அதை கைப்பற்றிருச்சு. அப்போ இங்கே மாநிலத்தில் லாங்குவேஜ்ன்ற பேர்லாம் தமிழ் வச்சுருக்காங்களே தவிர இதை ஒரு தாய்மொழியாக கட்டாய மொழியாக மாற்றலாம். தமிழ்நாட்டில் இப்போ மற்ற மாநிலங்களில் கேரளாவில் போய் மலையாளம் படிக்காமல் நீங்கள் அங்கே எந்த ஒரு அரசு பணிக்கு போக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான கல்வியிலையும், அது உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும்,
கண்டிப்பாக நீங்கள் மலையாளம் படித்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் தமிழில் ஒன்றாவதுலேருந்து அதை என்ன சொல்லலாம் எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ முடிய தமிழில் இங்கே முடிக்க முடியும், அதாவது தமிழ் பாடமே படிக்காமல் முடிக்க முடியும். இது ஆங்கில வழி கல்வியிலையும் சரி தமிழ் வழி கல்வியில் இந்த நிலைமையில் இங்கே இருக்குது. அப்போ நம்ம மீண்டும் நம்மளுடைய மொழி பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், நம்மளுடைய வாழ்வியலை மீட்டெடுக்கணும். தமிழர்கள் இங்கே சுதந்திரமாக வாழணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகையான அதிகாரத்தையும் தமிழர்கள் கைப்பற்றணும். அனைத்து வகையான துன்பப்பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, இதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நம்ம வெறுமனை சட்டசபையை மட்டும் வெற்றி பெற்று பிரயோஜனம் இல்லை, அதே நேரத்தில் பாராளுமன்றத்தை மட்டும் வெற்றி பெற்று பிரயோஜனம் இல்லை, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அதனுடைய ஒரு நிகழ்வாக தான் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நம்ம பார்க்குறோம். அதனால் வெறி கொண்டு உழைக்கிறோம். தேர்தலில் வந்து 40-40 நாம் தமிழரே வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் ஒன்று பாஜக ஆள் வரப்போது இல்லை காங்கிரஸ் வரப்போது இவர்களையும் மீறி நாம் தமிழரால் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் ஏதோ 40 தொகுதி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 10 சீட்டு முடிவு செய்கிற அதிகாரத்தில் வந்து நிற்கும், டிசைடிங் ஃபேக்டராக வந்து நிற்கும். இருபெரும் கட்சிகளும் தொங்கு பாராளுமன்றம் வந்தாக யார் சொல்கிறது நடக்கும், யாரோட தயவுல ஆட்சி நடக்கும், புரியுதுங்களா? திமுகவும் அதை காங்கிரஸும் பிஜேபியும் சரிசமமாக வெல்றாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 40-40 ஜெயிச்சிருக்கு. இப்போ நாம யாரை முடிவு செய்யறோமோ அவங்க தானே பிரதமர், நாம எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அவங்க தானே இந்தியாவில் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ நம்ம சொல்றத நம்மளுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும் தானே, நம்மளுடைய மாநிலத்துக்கான தேவை, நம்ம இனத்துக்கான தேவை, தமிழீழத்திற்கான தேவை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் தானே. இங்க பாருங்க, இந்தியா முடிவு செய்யாமல் தனி தமிழீழத்தை தீர்மானிக்கவே முடியாது, இந்தியா முடிவு செய்யாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தீவுல தமிழர்களுக்கான நன்மைகளை நம்மால் செய்யவே முடியாது. பூலோக அடிப்படையிலேயே இந்த பூகோள அடிப்படையிலேயே இலங்கை என்பது இந்தியாவை சார்ந்து மட்டுமே இருக்கிறது. ஆனால் இலங்கை சிங்கன பேரிதவாதம் எப்பவுமே இந்திய அரசை மிரட்டியே தங்களுடைய காரியத்தை சாதிக்கு. ஆனால் தனித்த தமிழீழமான அமைஞ்சாக்க தமிழீழ அரசாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவை மிரட்டி காரியம் சாதிக்க மாட்டான். ஏன்னா சிங்களர்களுக்கு தமிழ்நாட்டில் தொப்புள்கொடி உறவுகள் கிடையாது. அதனால் இந்திய அரசாங்கம் பகைச்சாலும் உறவு வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் தமிழர்கள் ஈழத்தமிழீழம், அதாவது தமிழீழம் தனி நாடாக நம்மளுக்கு கிடைச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரரசு என்பது இந்தியாவை அனுசரித்து தான் இருக்கும். ஏன்னா தொப்புள்கொடி உறவுகளான தமிழர்கள் இங்கே நம்ம தாய் தமிழகத்தில் இருக்கும். அப்போ இந்த உறவு முறையை இதுவரைக்குமே மத்தியில் ஆண்ட எந்த ஒரு இந்திய அரசியல் கட்சிகளும் உணரவே இல்லை. இலங்கை எப்பவுமே என்ன செய்யும் தெரியுமா, இந்தியா நீ எனக்கு உதவி செய்யா நான் பாகிஸ்தான்ட போவா, இந்தியா நீ எனக்கு உதவி செய்யா நான் சீனாட்ட போவா, இந்தியா நீ எனக்கு உதவி செய்யா பங்களாதேஷ்ட்ட போவா. இது மிரட்டல் தோணியிலே வச்சிருக்க. எப்பவுமே சிங்கள பேரினவா தான் சிங்களர்கள் தமிழர் இந்தியர்களை வந்து மிரட்டியே பழகிட்டா. இதை யாருமே இந்தியர்கள் உணர்றதே கிடையாது. இங்க பாரு, பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்களுக்கு இங்கே குடியுரிமை இருக்குங்கிறாங்க. குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம் தான் சொல்லுது, பாகிஸ்தான்லேருந்து இந்துக்கள் வந்தால் நீங்கள் குடியேறிக்கலாம், பங்களாதேஷ்லேருந்து வந்தாக்க இங்கே குடியேறிக்கலாம், அங்கிட்டு இருக்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாக இந்துக்கள் குடியேறிக்கலாம். ஆனால் இலங்கையிலேருந்து வந்த இந்துக்கள் மட்டும் இங்கே குடியேற முடியாது, அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்போ காரணம் என்னென்னா, நீ இந்துவாக கூட என்னை பார்க்க மாட்டேன், உனக்கு இந்து தான் உன்னுடைய அரசியல் என்பது. பிஜேபியினுடைய அரசியல் என்ன, இந்து இந்துத்துவா, இந்து இந்துத்துவா தான் உன்னுடைய பேரினவாதத்தினுடைய உன்னுடைய அரசியலாக இருக்குன்னா அதற்கு கூட என்னை இந்து கூட நீ சேர்க்க மாட்டேன், புரியுதா? என்னை நீ இந்து, நான் என்ன சொல்கிறேன், என்னை தமிழனாக பார்க்க வேணாம், என்னை மதமாக கூட பாருவே. ஈழத்தமிழர்களில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இந்துக்கள் இருக்காங்க, நீ அதில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் கூட குடியுரிமை கொடு பார்ப்போம், அப்படின்னாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, அவன் முதலில் நம்மை இந்துவாக பார்ப்பது கிடையாது, நம்மை தமிழர்களாக பார்க்கிறார்கள். அதை இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் உணரமாட்டான். இலங்கையில் இருக்க இஸ்லாமியர்கள் உணர்வாங்களா? இலங்கையில் இருக்க கிறிஸ்தவ தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் உணரமாட்டாங்க. நல்லா தெரியும், இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உணர்ந்துக்கங்க, எங்களை எப்போதும் இங்கே காங்கிரஸ் கட்சியோ பிஜேபி கட்சியோ எங்களை இந்துக்களாக பார்க்காது, எங்களை கிறிஸ்தவர்களாக பார்க்காது, எங்களை இஸ்லாமியர்களாக பார்க்காது, மாறாக எங்களை தமிழர்களாக மட்டும்தான் பார்க்கும். அது தமிழ் தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழராக இருக்கட்டும், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலனாச்சு இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவாக இருங்க. இல்லை, நீங்கள் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றீங்க, ஆனால் அவர்கள் வந்து என்றைக்குமே தங்களுடைய காவலர்களாக காங்கிரஸையும் திமுகவையும் தானே நம்புகிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் நம்மளுக்கு அது தானே சொல்லுது. அப்போ வந்து வெறுமனே நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் மட்டும் பண்ணால் அது வந்து போதுமா இருக்குமா இஸ்லாமியர்கள்கிட்டையும் கிறிஸ்தவர்கள்கிட்டையும்? அதாவது நான் ஆடு அறுக்கிறவனத்தை எப்போவுமே நம்பும். அதாவது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நாம் தமிழர் முழுமையாக நம்பியிருந்தா, அவங்க நாம் தமிழரோட சேர்ந்து நின்றுருந்தா நாம் எப்போவும் வெற்றி பெற்றிருப்போம். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இஸ்லாமியர்கள் நாம் தமிழராக மட்டுமல்ல, அவர்கள் இஸ்லாமியர்களாக கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிய தலைவர்கள் பிரித்தாலும் சொல்லி செஞ்சுருக்காங்க. இதுதானே உண்மை, இருக்கிற இஸ்லாமியர் கட்சி பூரா ஒன்று சேர்ந்து நிற்க முடியாது நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லா கட்சியோட கூட்டணி கட்சியில் இப்போ வேட்பாளர் வர்றாங்க பார்த்துறீங்களா, திமுக வேட்பாளர் அதிமுக, அவங்களுடைய கார்களை பாருங்களேன், திமுகவினுடைய காரில் பாருங்கள், ஒரு 10 கோடி இருக்கும்,
ஜெயிச்சிட்டேனா ஒரே கொடி தான் இருக்கும். ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் 10 கோடி அந்த கார் முன்னாடி கட்டியிருக்க அந்த கொடி போஸ்டில், கொடி கம்பத்தில், காரில் இருக்கிறதுல ஒரு 10 கோடி இருக்கும், 10 கலர் கொடி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரு இஸ்லாமியர் அமைப்பு இருக்கும், அதிமுக கூட்டணியில் ஒரு இஸ்லாமியர் அமைப்பு, திமுக கூட்டணியில் ஒரு கவுண்டர் அமைப்பு, அதிமுக கூட்டணியில் ஒரு கவுண்டர் அமைப்பு, திமுக கூட்டணியில் ஒரு தலித் அமைப்பு, அதிமுக கூட்டணியில் ஒரு தலித் அமைப்பு. புரியுதுங்களா? இங்கே இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அதிமுக கூட்டணிக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இந்த திராவிட கட்சிகள் இவர்களை எப்படி பிரித்தாலும் சொல்லி செய்கிறாங்கன்னு உணரவே மாட்டாங்க. நீ எங்களை வெற்றி ஐயா, நீ தமிழர்களை நம்ப வேண்டாம், நாம் தமிழரை நம்ப வேண்டாம், நீ இஸ்லாமியராகவே இரு, கிறிஸ்தவராகவே இரு, ஒட்டுமொத்த கிறிஸ்தவரும் ஒன்று சேர்ந்து நில்லுவே பார்ப்போம், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து நில்லு, நான் கிறிஸ்தவர் மட்டும்தேயா, ஏன்னா எந்தெந்த தொகுதியில் நான் பெரும்பான்மையா, இவங்களாம் கிறிஸ்தவ வன்னியரியா, இவங்களாம் கிறிஸ்தவ நாடாரியா, நான் இங்கே வேட்பாளரை போறியா, ஒன்றா நில்லு பார்ப்போம், ஜெயிச்சிரு. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, எல்லாரும் ஒரே இறையைத்தானே நம்புறீங்க, ஒரே இறையைத்தானே, ஒரே ஜீசஸ் தானே கும்பிட்றீங்க, அது ஆர்சியாக இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக்காக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஏன் ஒன்றா நிற்க மாட்டீங்க? சரி பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும். இஸ்லாமியர்கள் ஒரு 20 இயக்கங்கள் இருப்பீங்களா, தேர்தலில் போட்டிடுறவங்க போட்டிக்கிடாதவங்க எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு 20 பேர் இருப்பீங்களா, 20 இயக்கம், ஏன் 20 இயக்கம் ஒன்று சேருங்களே, நாம ஒரு 4 தொகுதியை தேர்ந்தெடுங்க, என்ன தப்பு, 4 தொகுதிங்க, 4 தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம் சொல்லி 6 கோடி தொகுதியாக இஸ்லாமியர்கள் வர சேர்ந்து நிலுங்க, இஸ்லாமியர்களின் வாக்கு இஸ்லாமியர்களுக்கு நில்லுங்க. ஏன் இஸ்லாமியர் வாக்கு திமுக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இஸ்லாமியர் வாக்கு அதிமுக கொண்டு வரணும் நினைக்கிறீங்க, ரெண்டு பேத்தையும் நம்பாதீங்க, நாம் தமிழரையும் கூட நம்பாதீங்க, நீங்கள் தனிச்சு நிலுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒற்றுமை இருக்கா? சீட்டுன்னு ஒன்றே இங்கிட்டு ஜவஹர்லால் இங்கிட்ட வீட்டு போவார், எஸ்டிபி இங்கிட்ட வீட்டு போங்க, போன தேர்தலில் எஸ்டிபி என்ன திட்டினீங்க, போன தேர்தலில் எஸ்டிபி கட்சி திட்டினீங்க, யாரை திட்டீங்க, அதிமுகவை திட்டினீங்க, எதற்காக பிஜேபியோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவாக இருக்குது, நாங்கள் அதிமுகவே புறக்கணிக்கிறோம், மானம் கட்ட அதிமுக திட்டினீங்கல்ல, இந்த இப்போ அதிமுகவோட சேர்ந்து கூட்டணியில் நிற்கிறீங்க, அதே எடப்பாடி பழனிசாமியான தலைமை, அதே ரெட்டலை இன்றைக்கி அதே ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறீங்கல்ல, அதே ரெட்டலையில் போட்டிடுறீங்கள, நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏ எங்களை நம்பளை விட்டுரு, நீ ஏன் திமுகவை நம்புகிற, ஏன் அதிமுக நம்பர், இவன் ரெண்டு பேருமே பிஜேபியோட கூட்டணி வச்சவன் தானே, உன்னுடைய இனத்தின் எதிரியாக நீ பிஜேபியை பார்க்குறீல, அப்போ உன்னுடைய பாதுகாவலான நீ யாரை பார்க்கணும், உண்மையிலே பிஜேபியை கனவுலையும் கூட்டணியில் சேர்க்காத ஒரு நபரோட போகிறதானே ஒரு தர்மமாக இருக்கும், நியாயமாக இருக்கும், ஏன் நீ பிஜேபியோட கூட்டணிக்கு போகிற, திமுகவுக்கு கூட்டணிக்கு போகிற, ஏன் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு கூட்டணி இருந்திருக்கா இல்லையா பிஜேபியோட, அவங்க தான் முத முத கூட்டணின்னு நீங்கள் கொண்டாந்தது, ஏன் இஸ்லாமியர்கள் திமுக கூட்டணிக்கு போகணும், ஏன் இஸ்லாமியர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகணும், இப்போ தானே கூட்டணியில் இருந்து விலகிச்சு அதிமுக, புரியுதா? அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையால இங்கே பாருங்கள், திமுக திமுகன்னு இஸ்லாமியர்கள் நம்புகிறாங்க, 40 எம்எல்ஏ 40 எம்பி அவங்க ஜெயிச்சு வச்சுருந்தாங்களா இல்லையா, கண்டிப்பாக என்ஏஏ சி என்ன சொல்லி சிஏஏ என்ஆர்சி என்ஆர்சி இந்த ரெண்டு தீர்மானங்களை வந்தபோது பாராளுமன்றத்தில் திமுக அதை ஆதரித்து வாக்களித்ததா எதிர்த்து வாக்களித்ததா, என்னுடைய உறவுகள் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் அவர் அரபிய தேசத்திலிருந்து நாட்டுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வரல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த தமிழ் மண்ணின் பூர்வீக குடிகள், அவர்கள் தமிழர்கள், அவங்க பெருமாண்மை, அவர்களை நீ இஸ்லாமியரா பார்க்காத, சிஏஏ என்ஆர்சியை எதிர்க்கிறேன், 40 பேர் வாக்களிட வாக்களிச்சிருந்தா எதிர்த்தவர்கள் பட்டியலில் ஒரு பெருமாண்மை இருந்திருக்குமா இல்லையா, ஐயா தீர்மானமே நிறைவேறட்டும், ஏன்னா ஆட்சி அவங்க ஆட்சி, பிஜேபியோட ஆட்சி, பிஜேபி கையில் தான் ஆட்சி இருக்குது, பிஜேபி தான் ஜெயிக்க வைக்கும், அவங்க கொண்டாட தீர்மானத்தை வெற்றி பெற செய்வார்கள் மாற்றுக்கிறதுல, ஆனால் குறைந்தபட்சம் எதிர்த்தவரோட எண்ணிக்கையாவது அதிகமாக இருந்திருக்குமா இல்லையா, ஏன் அதை செய்யலை திமுக, அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, இஸ்லாமியர்களுடைய வாக்கப்போரை அறுவடை செஞ்சுக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய வாக்கப்போரை அடிமையை வச்சு அறுவடை செஞ்சுக்கிறது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் திமுகவினுடைய அடிமைகளாகவே வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு மறைமுகமாக கள்ள போண்டாட்டியாக இருக்கிறது பிஜேபிக்கு, இதுதான் இவர்களுடைய திட்டம், இதை என் ரத்த உறவுகள் உணரலைங்கிறது எனக்கான கோவம், எங்களுக்கான கோவம் என்ன தெரியுமா, என் அண்ணன் தம்பி மேலே எனக்கான கோவம் என்ன தெரியுமா, ஏ கொஞ்சமாச்சு கொஞ்சமாச்சு சிந்திக்க ஆற்றல் இல்லையா, 5 நேரம் தொழுகிறையில் 5 நேரம் தொழுகிறையில் இறை வழிபாடு இவ்வளோ முழுசாக நம்புறையில் ஒரு 5 நிமிஷம் யோசிக்க மாட்டியா, உன் ஜமாத்தில் ஒரு 5 ரூபாய்க்கு பிரயோஜனமாக உனக்கு அட்வைஸ் பண்ணலையா, உன் ஜமாத்தின் அந்தளவுக்கு முட்டாள்களின் கூடாரமாக இருக்கா, ஏன் யோசிக்க மாட்ற, திமுக உட்காந்து அனலைஸ் பண்ணியா, திமுக எத்தனை தடவை பிஜேபி பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு, இன்று வரை வெங்கையா நாயுடு கூப்பிட்டு கருணாநிதி செலவு திறக்கிறீங்க, டெல்லியில் திமுக அலுவலகம் திறக்கிறதுக்கு பிஜேபியோட தலைவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறீங்க, அப்போ நீ யார், நீ யாருக்கான நபர், திமுக யாருக்கான நபர், பிஜேபிக்கான நபர், இந்துத்துவாவுக்கான நபர், பார்ப்பனர்களுக்கான நபர், நான் என்ன கேட்குறேன், கருணாநிதி எத்தனையோட முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவர் முதலமைச்சராக இருந்தபோது தலைமைச் செயலராக எத்தனை பார்ப்பனர் இருந்திருக்காங்க, ஏன் ஒரு தலித்தை கொண்டாந்து வச்சிருக்க முடியாதா, தலித்தில் ஐஏஎஸ் இல்லையா, தலித்தில் ஐபிஎஸ் இல்லையா, காவல்துறையினுடைய தலைவராக எத்தனை பேர் தலித்தை கொண்டாந்து வச்சார், எத்தனை பேர் தமிழ் குடிகள் எத்தனை ஜாதியை கொண்டாந்து வச்சார், எல்லா தடவையும் கருணாநிதி ஆட்சி அமைத்த போது முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய தனிச் செயலாளர் உட்பட அவருடைய தலைமைச் செயலாளர் உட்பட அவங்க தானே முடிவு செய்கிறாங்க, எல்லா துறையிலையும் நீங்கள் போய் பாருங்கள், பார்ப்பனர்கள் தான் முதலிடத்தில் இருந்திருப்பாங்க, அது ஒன்று தமிழ் பார்ப்பனராக இருப்பாங்க, இல்லாட்டி தெலுங்கு பார்ப்பனராக இருப்பாங்க, இல்லை கன்னட பார்ப்பனராக இருப்பாங்க, இவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா, இங்கே அரசியலுக்காக தலித்துகள் தேவை, பட்டியலின மக்கள் தேவை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தேவை, ஆட்சியில் ஜெயிச்சு வந்துட்டா
பார்ப்பனர்களை கையில் வச்சுக்கிறது, தெலுங்கு மொழி பேசக்கூடியனா கையில் வச்சுக்கிறது, பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்குது. இதை என் மக்கள் உணரமாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்களேன், மற்றவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமையோட கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்கே ஒரு பக்கத்தில் பள்ளிவாசல ஜமாத்துலையும் அந்த பக்கத்தில் வந்து தேவாலயத்திலையும் போதனைகள் நடக்கும். அங்கே இருக்க பங்கு தந்தைகள், அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள், இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லா பேரும் சொல்லிக் கொடுப்பாங்க, ஐயா இந்த கட்சி சரியான கட்சி, இந்த கட்சி தவறான கட்சி, இந்த கட்சிக்கு நாம் அந்த தடவை வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வாங்க. உங்களுக்கு மனசு உறுத்தலையா, உங்களுக்கு தெரியலையா, உண்மையிலே உங்களுக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சே இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு இருக்கிறீங்களா? நீங்கள் யாருக்காக நீங்கள் உழைக்கிறீங்க? உங்கள் மார்க்கம் அழியுது, நான் எனக்கு துடிக்குது, எனக்கு வலிக்குது. நான் மார்க்கம் என்ன உங்களோட இருக்கலாம், நான் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் அதில் உள்ள அறிவியலை நான் பின்பற்றுகிறேன், அதில் உள்ள ஒரு அறிவியலை நான் போட்டுறேன், அதில் இருக்க நன்மை தீமைகளை நான் பார்க்குறேன், அதையும் நான் வழிபடுறேன், வணங்குறேன். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், வெறுமன கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை நான் பார்க்கல, என் மண்ணினுடைய பூர்வீக குடிகளாக தான் நான் பார்க்குறேன், இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை பார்க்கல, என் மண்ணின் பூர்வீக குடிகளாக நான் பார்க்குறேன். அவர்கள் கொஞ்சம் சிந்திங்க, நாங்கள் தப்புனா எங்களுக்கு கூட வாக்களிக்காமல் இருக்கு, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கு, நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்காட்டியும் பரவாயில்ல, தயவுசெய்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்காதீங்க, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்காதீங்க, நீங்கள் தனியாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துங்க, நீங்கள் போட்டிடுங்க, என்ன தப்பு? அதுதான் எங்களுக்கான வருத்தம், அதான் இந்த காணொலி வாயிலாக சொல்கிறோம். என்ன இஸ்லாமிய சமுதாய மக்கள் கொஞ்சம் சிந்திங்க, நாம் தமிழரை தாண்டி உங்களுக்காக பேசுறது கூட நாதி கிடையாது, மற்றவங்க உன்னை ஏமாத்துறோம், நாங்கள் உங்களை ஏமாத்தலை, உங்களுடைய அனைத்து வகையான துன்பங்களையும் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், இன்னமும் நிற்போம். நம்ம என்னதான் இப்போ இவ்வளோ நல்ல விதத்தில் பேசினாலும் பார்த்தீங்கன்னா, காலநிலவரம் படி நாம் தமிழருக்கு பல சிக்கல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சின்னம் பறிக்கப்படுது, மற்ற கட்சிகள் போல் நம்மளால் அதிகம் வந்து செலவு பண்ண முடியல. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையமே வந்து பாஜக கையில் தான் இருக்குது, இந்த ஓட்டு மிஷின்லலாம் குளறுபடி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இதையெல்லாம் மீறி வந்து ஜனநாயகம் வந்து காக்கப்படும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நாம் தமிழ் விளையாடணும்னா வேறு வழி இல்லை இல்லை கூகுள், வேறு என்ன செய்வீங்க? நாம் இந்த ஓட்டி மிஷினை நம்பித்தே ஆகணும், நம்மளுக்கு தெரியுது. நான் ஒரு மின்னணுவியல் மற்றும் கருவியாகவல் துறையில் முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன், நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸில் பிஹெச்டி, எனக்கு மைக்ரோ ப்ராசஸை பற்றி நல்லா தெரியும், மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி நல்லா தெரியும், பிக் மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி தெரியும், ஆம் ப்ராசரை பற்றி தெரியும், இன்றைக்கி இருக்கிற சிசி ப்ளஸ் ப்ளஸ் டாட் நெட் ஜாவா, இன்றைக்கி இருக்க பைத்தான் வரை எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் தெரியும் எனக்கு சாஃப்ட்வேரில், இந்த பக்கத்தில் என்னோட ஹார்ட்வேரில் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும், என்னால் ஐ கேன் ஏபிள் டு டூ எனிதிங், என்னால் அதில் என்ன வேணாலும் மாற்றங்களை செய்ய முடியும், பார்க்க முடியும், எனக்கு அது நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி என்ன ரிமோட்டை வச்சு டிவி ஆப்ரேட் பண்ணுறீங்களா, எவ்வளோ தூரத்தில் ஆப்ரேட் பண்ணுறீங்க, மொபைல் வச்சு என்னென்னமோ சாதிக்க முடியல, என்னென்னமோ செய்ய முடியல, அது ஒரு ப்ரோக்ராம் தானே, அல்காரிதம் தானே, ஏன் மாற்ற முடியாது நினைக்கிறீங்க? எல்லாமே மிஷினில் மாற்ற முடியும், செஞ்சு காட்ட முடியும், நீங்கள் வேணால் கொடுங்க, என் லேபில் கொடுங்க, நான் கோயம்புத்தூர் பாரதிய யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூர் பிஹெச்சியில் தான் படித்தேன், நான் என் லேபில் கொண்டே கொடுக்குறேன், பத்து நிமிஷத்தில் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து தூக்கி போட்டு போயிடுவாங்க, நான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேபில் கொண்டே கொடுக்குறேன், பத்தே நிமிஷம் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம், நீங்கள் எந்த எந்த சின்னதுக்கு, அதாவது ரேண்டமே போடலாம், முதல் பத்து ஓட்டுங்க, முதல் பத்து ஓட்டு நீங்கள் போடுற கட்சிக்கு விழுங்கும், பதினாறாவது ஓட்டுலேருந்து அவர் அவங்க பிளான் பண்ணிச்சிருக்க டிஃபால்ட்டாக பிளான் பண்ணிச்சிருக்க கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு விழுகிற மாதிரி பண்ண முடியும், இடையில 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 ரேஷியோ எப்படி பண்ண முடியும், 10% வாக்கு இந்த சின்னத்துக்கு, அடுத்து 1% வாக்கு எதுக்காது, அடுத்து 10% வாக்கு இந்த சின்னத்துக்கு, அடுத்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு ரேஷியோவில் போட முடியும், 10 வாக்கு இவங்க சொல்கிற கட்சிக்கு, 2 வாக்கு வேறு கட்சிக்கு, 10 வாக்கு திரும்ப அந்த கட்சிக்கு, இப்படிலாம் மாற்ற முடியும் சாஃப்ட்வேரில், அது முழுக்க முழுக்க மின்னணு மின்னணு சாதனம், மின்னணு சாதனத்தில் என்ன வேணாலும் மாற்றலாம், ஆனாலும் வேறு வழியில் ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை நம்பி நிற்கிறான், தேர்தல் ஆணையத்தை நம்பி நிற்கிறான், அதைத்தான் நம்ம ஏற்றுக்கலாம், நம்ம போராடுறோம், வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுகன்னு போராடுறோம், இந்த வாக்குப்பெட்டி முறையை கண்டுபிடித்த மிஷினை கண்டுபிடிச்ச மேற்கத்திய நாடுகளே இதை தூக்கி போட்டான், இதை நம்பகத்தன் மேலேயும் தூக்கி போட்டான், ஆனால் நாம் இன்ன வரையும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல, நாங்கள் அதை நம்பித்தே ஆகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா ஜனநாயக முறைப்படி தான் நாங்கள் ஜெயிக்க முடியும், அப்போ நம்ம அதை நம்பித்தே நிற்கிறோம், தேர்தல் ஆணையத்தை நம்புகிறோம், உண்மையிலே தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுதா, உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் சுதந்திரமா இல்லை, ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் அதிகாரியும் தேர்தல் துறையினே இருக்காங்களா, இங்கே இருக்க வருவாய்த்துறை, இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இங்கே இருக்கக்கூடிய மற்ற துறைகள், நெடுஞ்சாலைத்துறை, எல்லா அதிகாரிகளையும் தானே தேர்தல் அதிகாரிகளாக போடுறீங்க, அப்போ ஒரு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு ஒரு விஓ ஆர்ஐ தாசில்தார் இருக்கிற நபர், ஒரு ஆர்டிஓ டிஆர்ஓ இருக்கிற நபர், ஒரு கலெக்டராக இருக்கிற நபர் ஸ்டாலினை எதிர்த்து நியாயமாக நடத்திடுவாங்களா, லோக்கலில் இருக்க அமைச்சரை எதிர்த்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு ஒரு பணத்தை ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க, பிடிக்கக்கூடிய ஒரு 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 பரிசோதனை செய்யக்கூடிய அதிகாரி அதை எங்கே ரிப்போர்ட் பண்ணுவார், நேரடியாக அவருக்கு மேலே இருக்க பொறுப்பாளர் இருக்கா தாசில்தார், அதுக்கு மேலே இருக்க கலெக்டர், கலெக்டர் வந்து இப்போ வந்து ஐயோ அதை ஆளுங்கட்சியோட போனோம் அதை செய்தியாக்காதீங்க, அதை உடனடியாக அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அதை மீறி செஞ்சிருவார் அவர் ஒரு காவல்துறை சேர்ந்த நபர், ஒரு எஸ்பி சொல்கிறத தாண்டி, ஒரு டிஎஸ்பி சொல்கிறத தாண்டி, ஒரு ஏஎஸ்பி சொல்கிறத தாண்டி, சாதாரண ஒரு எஸ்ஐயோ ஏட்டையாவோ மாறி செஞ்சிருவாங்களா, ஒரு கலெக்டர் சொல்கிறத தாண்டி ஒரு விஓஓ ஆர்ஐயோ தாசில்தாரோ ஒரு வாகன பரிசோதனையில் பிடிச்ச பணத்தை பத்திரிகை முன்னாடி காட்டிடுவாங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, தேர்தல் ஆணையம் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது,
ஒட்டுமொத்தமாக. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடியது இங்கே தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையோ இங்கே மற்ற துறையில் ஏனைய துறைகளோ தமிழ்நாடு அரசினுடைய ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அப்போ இங்கே மாநில அரசும் மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசும் என்னெல்லாம் சொல்லுதோ அதை தான் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்வாங்க. அது மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும். காரணம், இந்த அதிகாரிகள் என்பவர் ஏற்கனவே இந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க. மாநில அரசு நினைச்சா ஒரு மாவட்ட ஆட்சியரை உடனடியாக மாற்ற முடியும். ஒருவேளை இந்த தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக வேலை பார்க்குற ஒரு மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக வேலை செய்கிறார், ஒரு 10 கோடி ரூபா பணத்தை வந்து ஆளுங்கட்சிக்காரங்களோட பிடிச்சிறார், ஒரு அமைச்சர் சொல்கிறார் என் கட்சிக்காரனோட பணம் விட்டுருங்கன்னு சொல்கிறார், இல்லை நான் நேர்மையாக தெரிவிப்பேன் அந்த மாவட்ட ஆட்சியர் அதை வந்து வழக்கு பதிவு செஞ்சுறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இதே அமைச்சருக்கீழே தான் அவங்க வேலை செய்யணும், இதே முதலமைச்சருக்கீழே தான் வேலை செய்யணும். அவங்க அந்த இடத்துல அதே மாவட்ட ஆட்சியராக இருக்க முடியுமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க? டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபராக தூக்கி ஏதாவது ஒரு கலெக்டராக இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு துறைக்கு இயக்குநர்னு போடுவாங்க. ஒன்றுக்குமே பயன்படாது. ஐயா சகாயத்தை பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஒன்றுக்குமே பயன்படாது, ஏதாவது ஒரு குப்பை துறையில் தூக்கி போடுவாங்க. அப்போது ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஐஏஎஸ் படித்த எல்லா பேரும் மாவட்ட ஆட்சியராலாம் இல்லை, வேறு வேறு துறையில் இருப்பாங்க. இருக்கிறதுல ஐஏஎஸ் படித்தவங்கள பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்னால் ஒரு துறையினுடைய செயலாளராக இருக்கிறது, தலைமைச் செயலாளராக இருக்குது, அது ஒத்துக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்குது, இப்படி தான். அப்போ எதுக்குமே பயன்படாத இடத்துல தன்னை மாற்றிடுவாங்கன்னு தெரிஞ்சால் அந்த அதிகாரி எப்படி நேர்மையாக செயல்படுவார், நேர்மையான தேர்தல் நடத்தும் அலுவலராக அவர் எப்படி இருப்பார், புரியுதுங்களா? அவன் ஆனாலும் வேறு வழி இல்லை, நாம் அவங்கள தான் நம்பி நிற்கிறோம், நாம் அவங்கள்ட்ட தான் புகார் சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. கோகுல் பணமெல்லாம் இப்போ பணப்பட்டுவாடாலும் சொல்கிறாங்க, இப்போலாம் நடக்கலை கோகுல், பணப்பட்டுவாடா முதல் முடிஞ்சு. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த பகுதிக்கு தொகுதி வாரியாக பகுதி வாரியாக மாவட்ட வாரியாக பணத்தை கொண்டு போய் பதுக்கிட்டா முதைய. நீங்கள் என்ன இப்போ உட்காந்து தேடிக்கிட்டு நான் வாகனத்தை பரிசோதனை, இப்போ இந்த செம்புலி ஆடு விற்க போகிறாங்கல்ல, சந்தைக்கு ஆடு மாடு விற்க போகிற வியாபாரிகள், கோழி குஞ்சு விற்க போகிற வியாபாரிகள், சந்தைக்கு போகிற காய்கறி விற்க போகிற வியாபாரிகள், 20,000, 30,000, 50,000, 1,00,000 பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அந்த பணத்தை பிடிக்க வைக்கிறது. மாடு விற்கிறவனுக்கு யாருங்க பில்லு கொடுப்பா, ஆடு விற்கிறவனுக்கு யாருங்க பில்லு கொடுப்பா, கோழி விற்கிறவனுக்கு யார் பில்லு கொடுப்பா, புண்ணாக்கு வாங்க போகிறதுக்கு ஒரு 10 மூட்டை புண்ணாக்கு வாங்கலான்னு மாட்டு பண்ண வச்சிருக்கேன் போவேன், புண்ணாக்கு யார் பில்லு கொடுத்துட்டு இருக்காப்ப, செக்கில் யார் புண்ணாக்கு ஒரு வியாபாரி கடையில் இருந்தால் ஜிஎஸ்டி போட்டிருப்பான், கடலை நேரடியாக வாங்கி கடலை புண்ணாக்கு ஆட்டிக்கிட்டு இருக்க செக்கில் யார் உட்காந்து பில்லு கொடுத்துக்கிட்டு இருக்காப்ப. அப்போ புரியுதா? அப்போ இந்த எளிய மக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்குவது தான் தேர்தல் காலகட்டத்தில் நடக்கிற பரிசோதனை, அதாவது சோதனைகள்லாம். அதனால பணத்தையெல்லாம் பிடிக்க முடியாது, பணம் எல்லாமே போய் ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. இன்னும் விடிஞ்சால் தேர்தலாம் முதல் நாள் நைட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது டிஸ்ட்ரிபியூட் எப்படி நடக்கும், அந்தந்த கிராமத்துக்குள்ளே ஒவ்வொரு கிளையிலையும் நடக்கும், ஒவ்வொரு ஊராட்சியிலும் நடக்கும். ஒரு ஊராட்சியில் மிஞ்சி போனால் 3000 வாக்கு இருக்குமா, 5000 வாக்கு இருக்குமா, ஒரு கிளையில் ஒரு 500 வாக்கு இருக்குமா, 500 வாக்கு ஒருத்தன் பிரித்து கொடுக்க எவ்வளோ நேரம் ஆயிரும்? சரி, அந்த நபரை பிடிக்கிறது யாராக இருப்பாங்க? இப்போ நாம் தமிழ் கட்சி நானே இருக்கிறேன், என் ஊரில் என் கிராமத்தில் திமுக அதிமுக பணம் கொடுக்குறது மாறி மாறி, நான் அதை தடுத்து நிப்பாடனு போகிறேன், அங்கே பணம் கொடுக்குறேன், யாராக இருப்பேன், அந்த கிராமத்தை சேர்ந்த கவுன்சிலர், அந்த என் கிராமத்தை சேர்ந்த அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர், அது கிளை செயலாளரோ ஊராட்சி செயலாளரோ யாரோ ஒருத்தர் பண்ணுவார். அவர் யாராக இருப்பார் எனக்கு, நான் ஒரே ஊர் ஒரே கிராமம், என் சொந்தக்காரனாக இருப்பேன், என் மாமி அமைச்சரனாக இருப்பேன், என் அங்காளி மங்காளியாக இருப்பேன், சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தவனாக இருப்பேன், நான் அவனை பிடிச்ச நினைவு ராமாப்பில் போடாடே நீயாடா நாட்டை திருத்த போகிற, நீங்கள் ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இருந்து நல்லா இருந்தா அவனை போகிறீங்க போங்கடா அப்படிமையா, அவனை மீறி நான் அவனை ஒரு வேலை பிடிச்சி நிப்பாட்டி காசெல்லாம் கொடுத்து அதை பூராத்தையும் வீடியோ எடுத்து வழக்கே பதிவு செஞ்சிட்டாலும் நாளைக்கு அது எனக்கு தனிப்பட்ட பகையாக தானே மாறும். கண்டிப்பாக. அப்போ நான் அதை செய்ய முயற்சிக்க மாட்டேன்தானே, அப்போ யாருமே அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க தானே. அப்போ எப்படி பணப்புழக்கத்தை தடுப்பீங்க? பணம் கொடுத்துக்கிறக்கீழே போய் தடுத்தோம்னா மக்கள் சண்டைக்கு வந்துடும், ஏன்டா எங்கள் வைத்தறிச்சலை வாங்கி குடிக்கிற கிடைக்கிற பணத்தை விடுறா நாங்கள் வாங்கிட்டு போகிறான், புரியுதா? அதாவது மக்களுடைய ஒரு கோவம் எப்படி தெரியுமா இருக்கு கோகுல், அவன் நான் உழைச்சா சம்பாதிச்சேன், அமைச்சராக இருந்து உழைச்சா சம்பாதிச்சேன், எங்கள் காசை கொள்ளையடிச்சு தானே கொடுக்குறேன்னு காசை வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு ஐயோ நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்கிவிட்டோமே, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு 5000 ரூபாய் வாங்கிவிட்டோமே, மாற்றி ஏற்றி ஓட்டு போடக்கூடாது, காசை வாங்கி தொலைஞ்சிட்டோம், அந்த பாவம் நம்மளுக்கு இருக்குது, திரும்ப ஓட்ட போடுறேன்னு போடுறேன், புரியுதா? வாங்கும்போது ஒரு வீராப்பு, நான் நான் வேணும் உழைச்ச காசை வாங்குறேன், கொள்ளையடிச்ச காசை தானே வாங்குறேன், வாங்கினதுக்கப்புறம் ஒரு 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 இறக்கம், ஐயோ காசை வாங்கிட்டோமே மீண்டும் ஓட்டு போடணும், புரியுதுங்களா? என் மக்கள் எவ்வளோ நேர்மையாக உண்மையாக இருக்கேன்னு பார்த்தீங்களா, அதனால அவன் தப்பி பொழைச்சிடறேன் மீண்டும் மீண்டும். அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு அட்வான்ஸாக தான் நம்மளுக்கு கொடுக்குறேன்றதை நம்ம மக்கள் சிந்திக்கலாம், காசை வாங்கக்கூடாதுன்றதை நம்மளுடைய நோக்கம், ஒருவேளை காசை வாங்கி தொலைஞ்சிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதேங்கிறோம், ஆனாலும் என் மக்கள் வந்து அடிப்படையில் ஒரு நியாயவாதியாக இருந்துறான், நேர்மையாளனாக இருந்துறான், வேறு வழி இல்லாமல் ஓட்டை போட்டு போயிடறாங்க. ஆனால் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் உங்களோட சின்னத்தை பறிச்சுட்டாங்கன்னு, அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தெரிஞ்சது தானே, நம்மளை வந்து எப்படி தான் முடக்குவாங்க, நம்மளை வந்து முன்னேற விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சது தான், அப்போ வந்து நம்மளாம் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், அதற்கான விண்ணப்பிக்கிற தேதி வரும்போது நம்மளே வந்து விண்ணப்பிச்சிருக்கணும், அப்போ வந்து நம்மளே வந்து நம்மளை வந்து முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்கள மட்டும் குறை சொல்கிறது சரியா, அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது, இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எந்த வகையில் பாதுகாத்தாலும் அவன் அதை செய்கிறத செய்யத்தான் போகிறான், நீங்கள் எவ்வளவு தான் பாதுகாக்க நினச்சாலும், அதாவது கோகுல் இப்போ ஒரு 5 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, 5 முனை போட்டியாக நடக்குது,
திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனிச்சு, பிஜேபி, அடுத்து நோட்டா. இதுதான் ஐந்து மணி கோட்டி. ஏன் இந்த நோட்டாவுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, ஏன்னா பிஜேபி நேரடியாக போட்டி போடுறது மற்ற கட்சிகளோட இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறது திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணியோட போட்டி போடுறோம். ஆனால் பிஜேபி போட்டி போடுறது நோட்டாவோட. அப்போ நம்ம அந்த ஐந்து முனை போட்டின்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த ஐந்து முனை போட்டியில் குறைந்தபட்சம் மூன்றாவது இடத்துக்குனாச்சும் நம்ம வரணும்னு நினைக்கிறேன். யாரு? பிஜேபி. அப்போ அந்த மூன்றாவது இடத்துல இதுவரைக்கும் தக்க வச்சிருக்கிறது யாரு? நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த நாம் தமிழர் கட்சியை மூன்றாவது இடத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும்னா முதல் அந்த சின்னத்தை முடக்க முடியும். இதே இது உதயசூரியன் சின்னத்தை அவங்க முடக்க முடியுமா? ரெட்டலை எப்போ முடக்க முடியுமா? ஒருவேளை அடுத்து வேணா முயற்சி எல்லாம் திரும்ப ஓபிஎஸ் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இன்றைய தேதியில் ரெட்டலை முடக்க முடியல தானே? முயற்சி செஞ்சுங்க முடியல தானே? அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? வேற மூணாவது இடத்துல இருக்க நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை முடக்க முடியும். அவங்க கையில் அதிகாரம் இருக்கு, தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்கு. அப்போ சின்னத்தை முடக்கிறான். அப்போ சின்னத்தை முடக்கணுன்னு எனக்கான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை முடக்கும்போது எனக்கு ஒரு பின்னடைவு வருதுல, அந்த பின்னடைவில் மூன்றாவது இடத்துக்கு வரணும்னு பிஜேபி திட்டமிடுறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஆற்றல் அதிகம். நம்ம இயற்கையை வழிகாட்டியாக நினைச்சு வழிபட்ட தேசிய தலைவர் பிரபாகரனோட பிள்ளைங்க நம்மளுக்கு இந்த மைச்சின்னு போய் இன்றைக்கி ஊர் உலகம்லாம் சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ நாம் அந்த மூணாவது இடத்தையாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழியில் யோசனை பிஜேபி, அதனுடைய விளைவு தான் நம்மளுடைய சின்ன பறிமுகம். மற்றபடி சொல்லுவாங்க நாம் உசாராக இருந்திருக்கோம். நீ என்ன உசாராக இருந்தால் அதே ஓனர் ஓனரை மீறி நீ என்ன செய்வேன்? தேர்தல் ஆணையத்தினுடைய முதலாளி பிஜேபி. தேர்தல் ஆணையத்தினுடைய முதலாளி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா. இவ்வளவுதான். இது இல்லாமல் நீங்கள் இங்கே நான் இந்து, நான் சிவசங்கர், நான் மூணு நேரம் சாமி, அதாவது மூணு நேரம் மீன்ஸ் தொடர்ச்சியாக நான் வந்து தினசரி சாமி கும்பிட்றேன். அதெல்லாம் மாட்டல, நான் ராகுல் காந்தி வேறு மாதிரி வேணால் எடுத்துக்காட்ட வேண்டியது. நான் தினசரி சாமி ருத்ராஜ் ருத்ராஜ் மாலை எப்போவுமே போட்டிருப்பேன். புரியுதுங்களா? நான் இந்துங்கிறதுல நான் வந்து இந்து, நான் சைவன், நான் வைணவன், நான் தமிழன். புரியுதுங்களா? எனக்குன்னு ஒரு கிராம தெய்வ வழிபாடு இருக்குது, எனக்குன்னு என் குலதெய்வ வழிபாடு இருக்குது. நான் இயற்கையை வணங்குவேன், பிரபஞ்சத்தை வணங்குவேன். ஆனால் இந்துன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணுறான் பாரு, அதை நான் வெளிக்காட்டுங்கிறக்காக அந்த அந்த மத வெறிய இந்துத்துவாங்கிறேன். நான் இந்துக்களுக்கு எதிரானவன் கிடையாது, நாம் தமிழர் கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. ஆனால் இந்துத்துவா என்ற ஒரு மனநிலை இருக்கல, ஒரு சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வில் கொடுக்குறது, மத ஏற்றத்தாழ்வில் கொடுக்குறது. புரியுதுங்களா? அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஓகே, இவ்வளவுதான். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து 40 தொகுதியில் வந்து நாம் தமிழர் வந்து 20 பெண்ணுன்னு சமமான வாய்ப்பு கொடுக்குது. ஆனால் அந்த 40 தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா 16 பேர் வந்து மருத்துவர்களாக இருக்காங்க. பாலினத்தில் சமத்துவம் பார்க்குறது நாம் தமிழர் ஏன் வந்து தொழில் ரீதியாக வந்து சமத்துவம் பார்க்குறது இல்லை? ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் அதிக படித்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காற்ற எண்ணத்துக்காக வந்து 16 மருத்துவர்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா வேறு தொழில் செய்ய நபர்களே இல்லையா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற சரி இல்லை, எனக்கு உண்மையிலே அதுக்கான காரணம் தெரியல. அது அண்ணன் சீமான்றதை கேட்கணும். ஏன் மருத்துவர்களை இவ்வளவு பேரை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து அண்ணன் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணது வந்து தேக நலனுக்கான அரசியல், இனிமேல் நாங்கள் பண்ண போகிற வைத்தியங்கிறது தேச நலனுக்கான அரசியல் அப்படின்னு இருப்பாங்க. ஒருவேளை தேசம் வந்து நிறையா பால்பட்டு நோய், புற்றுநோய், என்ன சொல்கிறது, புற்றா பரவி நிற்குது, அதுக்கு மருத்துவர்கள் இருக்கிறவங்க சரியாக இருப்பாங்கன்னு கூட அண்ணன் யோசிச்சிருக்கலாம். எனக்கு அதில் உண்மையான காரணம் தெரியாது. தெரியாதுன்னு சொல்கிற தப்பு இல்லை, இல்லை உண்மையிலே தெரியாது. நீங்கள் கேட்குற சரிதான், ஒரு 4 இன்ஜினியருக்கு, பொறியாளருக்கு 4 பேருக்கு கொடுத்துருல, 4 டாக்டரேட் முடிச்சவங்க கொடுத்துருல, 4 பேராசிரியர் கொடுத்துருக்கோம், தெரியல. மிகையாக தெரியுது, புரியுது, மிகையாக புரியுது. அது அண்ணன் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு தலைமையின் கீழ் நிற்கிறோம். கோகுல், ஒரு தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நிற்கணும். தலைமைக்கு ஆலோசனை சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தை இருந்தாங்க. அது இந்த காலகட்டத்தில், அந்த தேர்தல் காலகட்டத்தில் அதை பேசக்கூட நான் விரும்பலை. நம்மளுடைய இலக்கு என்பது தமிழ் தேசியம் வெற்றி வரணும், அவ்வளோதான். அதில் மருத்துவராக இருந்தான்னா பொறியாளராக இருந்தான்னா சரி, அவ்வளோதான். படித்தவங்க எல்லா பேருமே அவ்வளோ, அதை பார்ப்போம். அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கட்டுப்பட்டு நின்றால் தான் இந்த இயக்கம் வலிமை பெறும். தலைமை ஒரு முடிவை வந்து தீர்க்கமாக எடுக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். அதில் நாம் குறுக்கு மறுக்கும் ஓடுறது தவறாக, அது தலைமை விமர்சிக்கிற தவற செய்யக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி இப்போ இந்த தேர்தலில் வந்து 10% அதிகமான வாக்குகளை வந்து நாம் தமிழர் வாங்கும் பட்சத்தில் அடுத்த வர தேர்தல் சொல்கிறீங்க, நீ சொல்கிற சொல்கிறீங்க, கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். ஏன் நீங்களே குறைக்கிறீங்க? நிறையா சொல்லுங்க. இல்லை சொல் அதான் சொல்கிறேன், இவருக்கு நான் என்ன சொல்கிறேன், முத முத 1% வாங்கணும், அடுத்து 1-3 இரட்டிப்புக்கு மேலே, இரட்டிப்புக்கு மேலே 3-7 இரட்டிப்புக்கு மேலே, அது மாதிரி இப்போ 7 இருக்குல்ல, இரட்டிப்புக்கு மேலே ஒரு 15 சொல்லுங்களேன். அப்படி மனசார அப்படி சொல்லி விடுங்க. என்ன ஒரு காசா பணமா, என்ன கோவில் நம்மளுக்குள்ள வந்துட்டு இங்கே இருக்கு. நீங்கள் தமிழ் தேசியமாக ரெண்டு போராடுங்க, நாங்கள் தமிழ் தேசியம் ரெண்டு போராடி அதை அரசியலாக அறுவடை செய்யணும். நீங்கள் உங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் மட்டும் தான் அறுவடை செய்ய முடியும். இன்னைக்கு நண்பர் பாரியோ இல்லை வேறு யாராவது போய் தனியாக தேர்தலில் நின்று அறுவடை செய்ய முடியாது. அவரே பாரியே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, தேர்தல் அரசியலில்
அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் நாம் தமிழர் உள்ளதான் நம்மளுக்குள்ள என்ன இருந்தாலும் கருத்து வேறுபடுறதுனால நீங்களும் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும், நீங்களும் எங்களுக்கு தான் வாக்களிக்க சொல்லணும். அதனால நீங்க பெருமையாக சொல்லுங்க 20% மேல வாங்க. கேள்வி என்னன்னா, இப்போ அடுத்த ஒருவேளை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அடுத்த வர தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்திலே போட்டிடுவீங்களா, இல்லை மீண்டும் அந்த கரும்பு விவசாயி சின்னத்துக்கு போகிறதுக்கு? அதுவும் அதுவும் அண்ணன் தான் முடிவு செய்வாங்க, அது சீமானன் முடிவு. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் மற்ற இடங்களெல்லாம் பேசும்போதே கூட நான் விவசாய சின்னத்தை மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. அது அண்ணன் மனநிலை என்னவோ அது அண்ணனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு தலைமை வந்து பொதுவாக வந்து ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கும்போது அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதோட சேர்த்து வாக்கு பெட்டியில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இமேஜாக இருக்கும்போது அதை அது பார்வைக்கு எப்படி சரியாக இருக்குமா? ஏன்னா இப்போ தேமுதிக ஒரு காலத்தில் தேர்தலில் போட்டியிடும்போது ஒரு பேருக்கு கோகுல் அப்படிங்கிற வேட்பாளர் போட்டிக்கிறார், சிவசங்கரன் ஒரு வேட்பாளர் போட்டிக்கிறாருன்னா இப்போ அப்படியே ஓபிஎஸ்க்கு எதிராக 10 பன்னீர்செல்வத்தை நிப்பாட்டின 6 பன்னீர்செல்வத்தை நிப்பாட்டினாங்க. அது மாதிரி கோகுல்னு போட்டிக்கிட்டால் வேட்பாளராக கோகுலாவே 4 கோகுலை கொண்டாந்து வேட்பாளராக போடுவாங்க, மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கணும். சிவசங்கரன் வேட்பாளர்னா 4 சிவசங்கரனை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நாம் என்ன சின்னத்தில் போட்டிக்கிறோமோ அதே மாதிரி டிட்டோ இன்னொரு சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ கொட்டு முரசு வந்து இருக்குது ஐயா விஜயகாந்த்க்கு இருந்துச்சு, அந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா கொட்டாங்குச்சியை சின்னமாக தேர்ந்தெடுத்தாங்க, இங்கே இருக்க திராவிட கட்சியில் மூங்கில் கூடையை சின்னமாக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு வாக்கு பெட்டியில் கிட்டக்க போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தெரியுமா எது கொட்டாங்குச்சி, எது மூங்கில், எது தேங்காய் சிரட்டை, எது வந்து கொட்டு முரசுன்னு தெரியுமா? வயதானவர்களுக்கு மிகுந்த குழப்பமாக அவ்வளோதான். இங்கே நல்ல கண்ணையா இருக்காரு, நல்ல கண்ணையா கோயம்புத்தூரில் போட்டியிடும் போதே 4 நல்ல கண்ணை வேட்பாளர் நிப்பாட்டி விட்டு வாக்கை பிரித்தாங்க. அது பெருசாக வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாங்க நினைப்போம். ஆனால் ஒருத்தவங்க 10 வாக்கில் தோக்குறாங்க, 100 வாக்கில் தோக்குறாங்கன்னா சக பேருடைய இப்போ ஓபிஎஸ்ஐயா தோக்குறாரு 100 ஓட்டில் தோக்குறாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு அவர் ஜெயிக்க மாட்டார், அவர் தோற்று போகிறவர் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு 100 ஓட்டில் தோக்குறான்னு வச்சுங்க, இப்போ மற்ற ஒரு 5 ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு ஒரு 500 ஓட்டுனாக்க அந்த ஓட்டு கிடச்சிருந்தாக்க அவர் ஜெயிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி அவர் ஜெயிக்க மாட்டார். அது வேறு, ஏன்னா அவர் தனிச்சு நின்றா கூட ஏதோ வாய்ப்பு இருக்குது, பாவத்தை சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயாடான்ற மாதிரி அவர் அவரோட தலையெழுத்து, அது நம்ம அவரோட விமர்சனம் என்ன பாவப்பட்ட ஒரு நபர் அப்படி இருக்குது. அப்போ அது மாதிரியான செயல்களை பூராமே திரும்ப திரும்ப செய்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எந்த சின்னம் சரியாக இருக்கும், சுவரில் வரைஞ்சி விளம்பரம் செய்கிறதுக்கு எந்த சின்னம் வரைவதற்கு எளிதாக இருக்கும், எந்த சின்னம் வாக்குப்பெட்டியில் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும், எந்த சின்னத்தை டூப்ளிகேட் பண்ண முடியாது, புரியுதா, மாறாக இன்னொரு சின்னத்தை கொண்டு வந்து வச்சு ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தலைமை தான் முடிவு செய்யும். அப்போ அதெல்லாம் பார்த்து பலகட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் இந்த சின்னம் தான் நமக்கு சரியாக வரும் அப்படின்றத முடிவு செய்வாங்க. அதனால் அதில் நம்ம கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் அண்ணன் பல மேடைகளில் பேசும்போது நான் விவசாய சின்னத்தை மீட்டு விடுவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காது, அது அது காலம் முடிவு செய்யும், அண்ணன் சீமானன்னு முடிவு செய்வாங்க. அந்த மாதிரி இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவங்களை வந்து ஒரு விதமான கேலியாக வந்து பார்க்குறாங்க, என்ன நீங்களாம் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்கீங்க, நாம் தமிழர் ஓட்டு போட்டால் பிஜேபி தான் வரப்போகுது, இது வந்து மக்களவை தேர்தல், நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒன்று காங்கிரஸுக்கு போடணும் இல்லை பிஜேபிக்கு போடணும், அதை விட்டுட்டு எதுக்கு நாம் தமிழர்கள்லாம் போகிறீங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல. அதாவது நாம் தமிழரோட வாக்காளர்கள் மீது அவர் வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிறலாம் அண்ணன் அரசு பணியாக்குன்றாரு, நீங்களாம் இன்னும் வளராமல் இருக்கீங்கன்றாரு, ஒரு விமர்சனம் வைக்கப்படுதலண்ணா, இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது கல்லூரியில் நீங்கள் கல்லூரியில் படிச்சிருக்கீங்களா? நான் கல்லூரியில் படிக்கல, பொதுவாக அந்த கல்லூரியில் படிக்கையில் ஒரு ஒரு கேங்காக ஒரு 10 பேர் இருக்கோம்னா அதில் 8 பேர் தண்ணி அடிப்பேன், 8 பேர் பீடி சிகரெட் குடிப்பேன், ஒரு 2 பேர் உண்மையிலே பீடி சிகரெட் குடிக்காமல் இவங்க தண்ணி அடிக்கும்போது ஸ்நாக்ஸ் மேலே எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர் சேர்ந்து இந்த 2 பேர்த்த கலாய்ப்பேன், நக்கல் நான் அடிப்பேன், இவனுக்கு 8 பேருக்கும் போதே ஆயிடுச்சுன்னா மிச்சம் 2 பேர் தான் ஊருகா. ஆனால் உண்மையிலேயே பீடி சிகரெட் குடிக்காமல் தண்ணி தவளை அடிக்காமல் நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக இருக்கிற அந்த 2 பேரை இந்த 8 அயோக்கிய பயணம் சேர்ந்து நக்கல் ஏண்டி பண்ணேன். இது எப்படி அதே மாதிரி தான், இது இந்த திமுகவுக்கு ஓட்டு போகிற 4 பேர், காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போகிற ஒரு 4000, அதிமுகவுக்கு ஓட்டு போகிற 4 பேர், இந்த அயோக்கிய பயல்களாக சேர்ந்து உண்மையும் நேர்மையுமா நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போகிறோன்னு நக்கல் பண்ணுறேன். கேட்டால் அப்கிரேட் ஆகலைங்கிறேன். எது அப்கிரேடு? காலேஜ் வந்துடா தண்ணி அடிக்கணுங்கிறது அப்கிரேடா? காலேஜ் வந்துடா பீடி சிகரெட் குடிக்கணுங்கிறது அப்கிரேடா? காலேஜ் வந்துடா கஞ்சா குடிக்கணுங்கிற அப்கிரேடா? காலேஜ் வந்தால் படிக்கணுங்கிறத எங்கள் அப்கிரேடு? காலேஜ் வந்துட்டா எங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டம் என்ன தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை உணர்ந்து படிக்கணும், படிக்கும் போதே கூட பகுதி நேர வேலைக்கு போய் பார்ட் டைம் ஜாப்புக்கு போய் அப்பா அம்மாவோட கஷ்டத்துக்கு ஒரு பங்களிப்பாக இருக்கணும், உதவியாக இருக்கணும், அதற்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன நல்லா செய்ய முடியல அதை போல நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணுன்ற உத்வேகத்தில் வேலை வெட்டிக்கு போகணும், காசு பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசம் கட்டணும், கல்யாண காட்சி, இந்த கொள்கையும் இந்த சித்தாந்தமும் இந்த நேர்மையும் உண்மையாக இருக்கிறதுனால கல்லூரி மாணவனாக இருக்கணும், காவாலித்தனம் பண்ணுறேன், கலவாணித்தனம் பண்ணுறவன், புரியுதா? எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்களேன், இங்கே இருங்க, கல்லூரியில் ஒருத்தர் நல்லா படிப்பான், நல்லா நீட்டாக, அதாவது அந்த கல்லூரியில் ஒரு 30 பசங்க இருப்பாங்க, 30 பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அதில் ஒரு 4 பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக ஆடை டக்கின் பண்ணி நீட்டாக ஷூ போட்டு பெல்ட் போட்டு அழகாக நல்லா முடிவெட்டி சீவி அழகாக பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வருவான். அவனை பார்த்தேன்னா அந்த பிள்ளையை மதிக்கவே மதிக்காது, ஏன்னா வயசு கோளாறு, மதிக்கவே மதிக்காது. ஒருத்தன் பார்த்தா பாதி மண்டை வெட்டி பாதி மண்டை வெட்டாமல் பாதி இடுப்புக்கு பேண்டை போட்டு அது உள்ளுக்குள்ளே போட்டிருக்க இன்னர் தெரிகிற அந்த இன்னரோட பட்டி தெரிகிற மாதிரி பேண்டை போட்டு ஒரு பாதி பிஞ்சு ஓன ஷூ மாதிரி ஒன்று போட்டு பாதி பிஞ்சு ஓன ஃபேண்டை போட்டு பாதியில் கடுக்கம் போட்டு அரை மண்டையை மண்டையை வெட்டி பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். அவன் பின்னாடி இந்த பிள்ளையை வரம் தெரியுங்க, அவனவே கல்யாணம் பண்ணுங்க. கடைசியில் ஒரு 5 வருஷம் கழித்து பிள்ளை ஊட்டி ஆனதுக்கப்புறம்
அதை விட்டுட்டு போயிருவான். ரோடு ரோடாக தெரியும், அப்போ தான் தெரியும் இந்த உண்மையிலேயே நல்லா ஒழுக்கமாக ஆடை அணிஞ்சு நல்லா படித்து ஒழுங்கமாக இருந்தாலும் அவன் பார்த்தா நல்லா செட்டில் ஆகிருப்பேன். அப்போ தான் தெரியும் பார்க்க, ஓ உண்மையிலேயே அவன் தான் நல்லவன், அவன் தான் ஒழுக்கமானவன், நாம் அவனை விட்டுட்டு காவலி பயிலையும் களவாணி பயிலையும் லவ் பண்ணிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மக்களுக்கு அப்போ உண்மை தெரியும், உண்மை தெரியும். ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்ற, இது ஒரு மாயையான உலகம் தானேங்க, இது ஒரு மாயை தானே உலகம். நீங்கள் இங்கே முக்திக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆனால் இங்கே சிவனை வழிபடுறவங்கள விட காசு பணம் கிடைக்கிற பெருமாளை வழிபடுறவங்க தானே அதிகமாக இருக்காங்க தானே. ஒன்று பெருமாள்கிட்ட பொதுவாக நான் சொல்கிறேன், வழிபாட்டில் ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்கிறேன், தவிர மதத்தை வந்து இது இல்லை. திருப்பதிக்கு போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட போய் கும்பிட்டாக்க உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆசைகளை துறந்து காசு பணத்தினுடைய இருக்கக்கூடிய பற்றை துறந்து இயற்கையின் மீதும் கடவுளின் மீதும் ஒரு பற்று வரும், முக்தியை தேடி போகணும்னு சொல்கிறது தான் அண்ணாமலையாரோடது. அந்த பக்கத்தில் பெருமாள்கிட்ட நீ வாடா, ஜெகஜோதியா வாழ்றா, காசு பணத்தை கொடுக்குறேன், ஜம்முனு என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிறதே பெருமாளுடைய ஒரு வழிபாடாக சொல்லுவாங்க. அப்போ இருக்கும்போது இன்றைக்கி திருப்பதிக்கு போகிற கூட்டம் அதிகமாக, அண்ணாமலையாரை போய் திருவண்ணாமலையில் பார்க்குற கூட்டம் அதிகமாக, திருப்பதிக்கு போகிற கூட்டம் தானே அதிகம். அது மாதிரி அது இங்கேயும் அது அது இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திருப்பதி ஒன்றா ஒப்பிட்டு எதுவும் போட்டுற வேண்டாம். நான் சொல்கிறது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இறுதியாக இந்த தேர்தலை முன்னிட்டு மக்கள்கிட்ட என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்க விரும்புகிறீங்க? கண்டிப்பாக. அதாவது மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது, நாம் ஒரு 60 ஆண்டு காலமாக இந்த அரசியலை உற்று நோக்கிறோம். இப்போ வாக்காளராக இருக்க எல்லா பேருமே முதல் தலைமுறை வாக்காளராக வரும்போது ஒரு கட்சியை பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு 60 வயசு 70 வயசில் இருக்க ஒரு நபர், 50 வயசுக்கு மேலே இருக்க நபர், அவர் முதல் முதல்ல வாக்கு செலுத்த போகும்போது அப்போது ஒரு புதுசாக ஒரு கட்சி இருந்திருக்கும். அது திமுகவாக இருந்திருக்கலாம், அல்லது அதிமுகவாக இருக்கலாம், அல்லது தேமுதிகவாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கட்சி. ஆனால் அவர்கள் அந்த கட்சியை பார்க்கும்போது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற கட்சிகளை விட இந்த கட்சி பரவாயில்ல, புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, இந்த கட்சியோட கொள்கையை பிடிச்சிருக்கு, இந்த கட்சியினுடைய தலைவர் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, இவங்க பேசுகிற பேச்சுக்கள் உண்மை, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களாம் தப்பு செஞ்சதை பூரா இவர் சுட்டி காட்டுறாரு, இவர் அந்த தப்பை செய்ய மாட்டேன்ற வாக்குறுதியை கொடுக்குறாரு, நாம் இவங்களை நம்பி வாக்களிப்போம்னு முத முதல் வாக்களிச்சிருங்க. காலப்போக்கில் அந்த நபருக்கே மீண்டும் வாக்களிச்சிருவீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அண்ணா காலத்தில் பார்த்த திமுக இன்று இருக்கிறதா, நேரு காலத்திலும் காந்தி காலத்திலும் பார்த்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா, இல்லை. நீங்கள் பிஜேபி உதாரணமே சொல்ல முடியாது, அது ஆரம்பத்திலிருந்து அயோக்கிய கட்சி, அது உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், காங்கிரஸின் என்பதற்கு ஆரம்பம் ஒரு நேரு காந்தி அப்படி இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி காலத்தில் இருந்த காங்கிரஸ்னாச்சு இப்போ இருக்கா, இல்லை. இப்போ சோனியா தலைமையிலான காங்கிரஸ் முழுக்க முழுக்க கரப்டட், ஊழல் லஞ்சம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி திமுகவை பாருங்கள், ஒரு காலத்தில் அண்ணா தலைமையிலான திமுக பரவாயில்லாத திமுக தான், இன்றைக்கி அந்த திமுக இருக்கா, கலைஞருடைய குடும்ப சொத்தாக மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி முழுக்க முழுக்க ஊழல் லஞ்சம், காசு இருக்கவனுக்கு தான் அங்கே வேலை, அது ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பழைய திமுகவை பார்க்காதீங்க, பழைய காங்கிரஸை பார்க்காதீங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவாக இருந்தால் நீங்களும் நானும் கூட அதில் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது இல்லையே, இல்லை. சேவை மனப்பான்மையோட தான் அவர் இருக்குன்னு நினச்சார், அவர் முழுமையாக இருக்க முடியலை. அவர் ஒரு மலையாளி, மலையாளிக்கு ஆதரவாக இருந்தார், முல்லை பெரியார் பிரச்சனையில் நிறையா நம்மளுக்கு இடையூறு செஞ்சார், கெடுதலை செஞ்சார், அது ஒரு பக்கம். கேரளா மலையாளி என்றைக்கும் இன ரீதியாக மலையாளியாக இருந்தார், ஆனாலும் கூட மற்றவர்களோடு ஒப்பிடும்போது பெரும்பான்மையாக காமராஜருக்கு பிறகு தமிழர்களுக்கு நன்மை செய்தார், மாற்றுக்கருத்து இல்லை. ஈழத்தமிழர்களுக்கு நன்மை செய்தார், மாற்றுக்கிறது இல்லை. தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நிதியுதவி செய்தார், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு இருக்கா, இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வகையான சித்தாந்தத்தோடும் கொள்கையோடு வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய பதவியில் தக்க வைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறதுக்காகவும் தொடர்ச்சியாக ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளைன்னு செஞ்சு இன்றைக்கி முழுக்க ஊழலினுடைய சிகரங்களாக இந்த 4 கட்சியும் மாறி நிற்கிது, திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ். நான் என்ன சொல்லுவேன், இன்று இருக்கக்கூடிய 4 கட்சிகளையும் நாம் தமிழ் கட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் ஒரு சட்டை எடுக்க போகிறோம், ஒரு ஃபேண்ட் எடுக்க போகிறோம், ஒரு கடையில் சாப்பிட போகிறோம், எடுத்த உடனே ஒரு கடைக்கு போயிட மாட்டோம், இந்த கடையில் உணவு நல்லா இருக்குமா, இந்த கடையில் சைவ உணவு நல்லா இருக்குமா, இந்த கடையில் அசைவ உணவு நல்லா இருக்குமா, ஒரு கம்பாரிசன் பார்க்குறோம், எது சரியானது, எது சுவையானது, எது தரமானது, எது விலை குறைவு அப்படின்றத பார்த்து போய் சாப்பிட போகிறோம். அதே மாதிரி தான் ஆடைகள் எடுக்கும்போது, எது தரமான ஆடையாக இருக்குது, எது சரியான ஆடையாக இருக்குது, எது விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு கடையை தேர்ந்தெடுத்து போகிறோம். ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு பொண்ணு பார்க்கையிலோட இந்த பையன் நல்ல பையனா, நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தா நல்லா பார்த்துக்குருவானா, வேறு ஏதாவது பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா இப்படின்னு பல்வேறு வகையிலும் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறோம், அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை தேடி பார்க்குறீங்க. பீடி சிகரெட் குடிக்காத, தண்ணி தவளை அடிக்காத, வேறு கெட்ட பழக்கங்கள் பெண்கள் பழக்கம் இல்லாத நபராக பார்த்து கட்டி கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போனாலும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுதா, வேறு ஏதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர்னு இருக்கா, வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வீடியோக்கள் போடுதா, இதிலெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஒத்து வருமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு நல்ல பிள்ளையாக பார்க்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒரு ஒரு ஆம்பளை பையலுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையோ, ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளவு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு மணமகளுக்கு ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ ஒப்பீடுகள், எவ்வளோ கம்பாரிசன் எப்படி பார்த்து செய்யறீங்க. ஏன் நம்ம பற்ற பிள்ளை அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் இதுவும், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரே ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீங்கள் பார்த்து பார்த்து நல்லவர்களாக தேர்ந்தெடுக்கிறீங்களே, நல்ல மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நல்ல சேலை எடுக்கிறீங்களே, நல்ல துணிமணி எடுக்கிறீங்க, நல்ல நகை நட்டு எடுக்கிறீங்களே, அதே மாதிரி உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சின்னா இங்கு தரமான மருத்துவம் தேவை, தரமான தாய்மொழி கல்வி தேவை, தரமான குடியிருப்பு தேவை, தரமான சாலை வசதி தேவை, தரமான விவசாயம் தேவை,
இயற்கை முறையில் விவசாயம் தேவை, இயற்கையான காய்கறிகள் வேணும். இன்றைக்கி நஞ்சாய் போச்சு, உணவு நஞ்சாய் போச்சு. 10 வயசு பையனுக்கு சுகர் வருது, 15 வயசு பையனுக்கு பிபி வருது, 10 வயசு பையனுக்கு புற்றுநோய் வருது. அனைத்தும் உணவு நஞ்சாயி போச்சு. அப்போ நல்ல உணவை கொடுக்குற அரசு யார், நல்ல தலைவன் யார், நல்ல இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவன் யார், படித்த வேட்பாளர் யார், இளமையான வேட்பாளர் யார், எந்த கட்சி நல்ல சித்தாந்தத்தையும் நல்ல கொள்கையும் கார்ப்பரேட்டையும் கண்டிக்கிற கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி யாருன்னு பாரு. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான காரணமாக இருப்பது திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ். அவர்களை அனைத்தையும் எதிர்த்து தனித்து 15 வருஷமாக போட்டிக்கிறான் நாம் தமிழர் ஒரு கட்சி, சீமான் தலைமையிலான ஒரு கட்சி. அப்போ இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைய நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோடி கோடியாக பணம் வேண்டாம், பணம் சேர்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க, நல்ல அரசியலை தேர்ந்தெடுங்க, நல்ல அரசியல் கட்சிக்கு நல்ல வேட்பாளருக்கு வாக்களிங்க. அந்த வேட்பாளர் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக தான் இருப்பார், அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அந்த கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. உங்கள் பகுதியில் நீங்கள் ஓட்டு போகிறதோட சேர்த்து உங்களுடைய சொந்த மந்தத்துக்கு இதை கொண்டு போய் சேருங்க. இளைஞர்களும் மாணவர்களும் என்ன நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், ஆனால் சின்ன புதுசாக வந்திருக்கு. இந்த சின்னத்தை ஸ்டேட்டஸ் ஆவீங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆவீங்க, ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் ஆவீங்க, ஒரு நாளைக்கு அதில் ஸ்டோரி ஆவீங்க, தப்பே கிடையாது. எவ்வளவோ பொழுதுபோக்கு பண்றோம், ஒரு நாள் ஒரு நேரம் இந்த சமுதாயத்துக்காக நாம என்ன செஞ்சோம்னு ஒன்று யோசிங்க. இங்க நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் காரணம் நம்ம அப்பா அம்மா போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தவறான தலைவர்கள், தவறான கட்சிகள்ன்றத உணருங்க. நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நம்மளுக்கு பங்கு வருது, நம்மளுக்கு தானே வரும். அப்போ நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நம்மளுக்கு தான் பங்குனா, நம்மளுக்கு தான் ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம அப்பா அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டியும் செஞ்ச பாவமும் நம்மளுக்கு தானே. அப்போ அந்த பாவத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் மைக் சின்னத்துக்கும் ஓட்டு போடுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். மற்ற கட்சிகளையும் நாம் தமிழர் கட்சியை ஒப்பீடு செஞ்சு பாருங்கள். நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல தலைமைக்கு வாக்களிங்க, நல்ல சின்னத்திற்கு வாக்களிங்க. நன்றி. நாம் தமிழர் மிக்க நன்றி. நான் இவ்வளோ நேரம் பொறுமையான அனைத்து கேள்விக்கும் பதில் தந்தேன், மிக்க ரொம்ப நன்றி. நன்றி கோகுல்.